फ्रेंड्स नाम इनकी दोसा चपाती सादम एल्लातुक्कुमे सूपरान साइड डिश्शान मील मेकर फ्राई रेसिपी दान पाक्क पोरोम इप्पा मील मेकरा चूडु तण्णीला नाल्ला ऊर वच्चु पुलिंजि एडुत्तु वच्चुकोंगा अदुक्कप्पुरम इदुक्कान मसाला रेडी पण्णिरलाम ओरु पात्रत्तुल कल स्पून मंजळ तूळ 1/2 स्पून मिळगाय तूळ ऐड पण्णिक्कलाम அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு வெள்ளைப்பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிக்கல்ல வச்சு நல்லா மிடித்து எடுத்துக்கலாம் இடித்து சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இடிக்கல்ல வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இதே மாதிரி உதிரி பாகமாக இடித்தா போதும் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம மிளகாத்தூளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு இல்லைங்க கோதுமை மாவு இப்போ தேவையான உப்பும் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கடலை மாவை விட கோதுமை மாவு ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நல்ல தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாகவும் இல்லாமல் மீடியம் பேஸ்ட்டில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சி எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டு எல்லாமே மீல் மேக்கர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது 5 நிமிஷம் இது நல்லா ஊறணும் அப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்கிக்கலாம் இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு மீல் மேக்கர் நல்ல மசாலாலாம் பிடிச்சிருச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மீல் மேக்கரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஆயில் ரொம்ப குடிக்காது இப்போ ஒரு சைடு வந்ததும் மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ மறு சைடு திருப்பி போட்டாச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நீங்கள் தூவிக்கோங்க இப்போ மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே வெங்காயம் டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சாதத்து கூட தோசை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்